அனைவருக்கும் அலமேலு அடுப்பங்கரையின் வணக்கம். இன்றைக்கி அணில் கொலுக்கட்டை மாவு வச்சு கார கொலுக்கட்டை தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடலைப்பருப்பு பூர்ண கொலுக்கட்டை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு சூப்பராக கார கொலுக்கட்டை பண்ணலாம். ஏற்கனவே நான் 300 கிராம் மாவு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தேன். இன்றைக்கி 200 கிராம், அதாவது 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த உப்பை கிண்டி விட்டுக்கலாம். ஹாட் வாட்டர் 1 டம்ளர், அதாவது 2 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். சூடு அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் கரண்டியை வச்சு பிசைஞ்சிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்ல சட்டிலையும் கையிலையும் ஒட்டாத பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது பாருங்கள். இப்போ அதில் லைட்டாக ஒரு துளி எண்ணெயை தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாணலியில். அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. நம்ம இந்த கொலுக்கட்டையை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக வாயில் வரணுன்றதுக்காக கொஞ்சம் நிறைய கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 3 அல்லது 4 காரத்துக்கு தேவையான பட்டவத்தலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 கப் நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கொலுக்கட்டைக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் இதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து ஒன்றுத்தையும் அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசையும் போது தான் நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த காரம்லாம், மிளகாவத்தலில் உள்ள காரம்லாம் இதில் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ எண்ணெயோ இல்லை தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு கைட்டு எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிடலாம். இந்த கொலுக்கட்டை நம்ம விநாயகருக்கு வைக்க முடியாது. ஏன்னா இந்த கார கொலுக்கட்டையில் அதிக அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம். ஆனியன் அதிகமாக சேர்க்க சேர்க்க தான் இந்த கொலுக்கட்டையே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாமிக்கு சேர்த்து வைக்க மாட்டாங்க பிரசாதத்தில். இதை இப்படி நல்ல பிடி கொலுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிடலாம். இந்த கொலுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது சூடாக சாப்பிடும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு எடுத்து சாப்பிட்றலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாயிடுது. அதுக்கு நம்ம நீர் கொலுக்கட்டைன்னு சொல்லிட்டு அரைச்சி செய்வோம் இல்லையா, மாவை கிரைண்டரில் அரைச்சி அதை பிரட்டி செய்கிறது தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதை விட டேஸ்டியாக இருக்கும். இது சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அலமேலு அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.